ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அரோமா ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக நாலு விதமான ஸ்வீட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அசோகா ஹல்வா. அசோகா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்போட கலர் லைட்டாக மாறும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க கரண்டி வச்சு. இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. இப்போ அடுத்து மசித்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே இருக்கட்டும், கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் எடுத்துகிட்டு திருப்பி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. தேவைப்பட்டுச்சுன்னா நடுவில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து ஜீனி ஒரு 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு கேசரி பவுடர் வந்து தண்ணியில் கலந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஹல்வாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஏலக்காய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துளி உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயும் நெய்யும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஹல்வா வந்து எவ்வளோ நல்லா இருக்குது. எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வருது. இது கிட்டத்தட்ட வந்து 25 நிமிஷம் ஆச்சு இந்த ஹல்வா செய்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம தீபாவளி ஸ்வீட்டாக வந்து பேசன் பர்ஃபி செய்ய போகிறோம். இந்த பேசன் பர்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து நெய் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சூடாகட்டும். சூடானோன்னே கடலை மாவு, இந்த கடலை மாவு வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதோடு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவா எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நெய்யில் நல்லா கிண்ட கிண்ட நல்லா வாசனை வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். இப்போ பேனில் வந்து 1/2 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதில் வந்து பாகு பதம் பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம். இந்த பாகு காய்ச்சறது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம் 1 கம்பி பதம் வந்துருச்சா என்னான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கடலை மாவில் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சர்க்கரை பாகும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரைப்பாகு சேர்த்தோன்னே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலவை வந்து எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள பாத்திரத்தில் வந்து நெய் தடவி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து 1/2 கப் அளவு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு பொன் நிறமாக வறுத்துக்கணும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா பொன் நிறமாக வறுத்தாச்சு. இதை நல்லா ஆறட்டும். பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அப்புறம் ஜீனி வந்து ஒரு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஜீனி. இந்த ஜீனியோட வந்து 2-3 ஏலக்காய் வந்து சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் வந்து நெய் 1 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து முந்திரி வந்து 3 டேபிள் ஸ்பூனும் திராட்சை வந்து 1 டேபிள் ஸ்பூனும் பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம். இந்த சூடான நெய்யை வந்து மாவில் ஊற்றணும். ஊற்றி நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க.
சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு ஆறி போச்சுன்னா வந்து உருண்டை பிடிக்க வராது. அதனால் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ சுவையான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. அடுத்து நாலாவது ஸ்வீட்டாக வந்து நம்ம எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன் நிறமாக வறுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சே வந்து வறுத்துக்கலாம். அடுத்து முக்கால் கப் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அரை கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதையும் வந்து பொன் நிறமாக வறுத்துக்கலாம். கொப்பரை தேங்காயில் உள்ள தேங்காய் துருவலாக இருந்துச்சுன்னா இந்த லட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேருந்து இப்போ நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்ச பொருள்லாம் நல்லா ஆறணும். இப்போ ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்து நிலக்கடலையும் நாலு ஏலக்காயும் சேர்த்து நல்லா கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதில் வந்து வறுத்து வச்ச தேங்காய் துருவல் அப்புறம் ஒரு முக்கால் கப் அளவு தூள் பண்ண வெல்லமும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 4 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இது இப்படி பிடிச்சா இந்த மாதிரி புடிப்படணும். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ஈரப்பதம் இருந்தால் தான் லட்டு பிடிக்க முடியும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கலாம். நம்ம பிடிச்சி வச்ச உருண்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி. இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் உங்கள் ஃபேமிலியோடையும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.